அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய முருங்கை மரம். முருங்கை மரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு அதோட பூ, பிசின், பட்டை, இலை, ஈர்க்கு இது எல்லாமே நமக்கு பயன்படுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதோட இலையோட சாறு நமக்கு அதிக அளவில் நேரடி எடுத்துட்டா நமக்கு வாந்தி உண்டாக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதோட இலை சில டைமில் மலமிளக்கிறதுக்கு நமக்கு பெருகும். அதோட ஈர்க்கு நமக்கு நிறைய டைம் நீர் பெருக்கிருக்கும், அதாவது சிறுநீர் பெருக்கிருக்கும். அதோட பூ நமக்கு காமத்தை அதிகரிச்சிருக்கும். அந்த பிஞ்சு பூ நமக்கு தாது எரிச்சலை போக்குறதுக்கும் காமம் பெருக்கிறதுக்கும், காய் கோழையற்ற காற்று காமம் பெருக்கிறதுக்கும், பட்டை கோழையும் காய்ச்சல் நஞ்சு ஆகியவற்றை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. நம்ம கீரையை உணவாக கொள்றதுனால நமக்கு கபம், பித்தமயக்கம், கண் நோய் போன்ற வியாதிகள் குணமாகும். இலையை விளக்கெண்ணெயில் வணக்கி அதைய மூட்டு வலி, வாத வலி, இடுப்பு வலி போன்ற இடத்துக்கு நம்ம ஒத்தடமாக கொடுக்கலாம். இலையை பொரியல் செய்து நெய்யோட சேர்த்து சாப்பிட்டு வந்தா தொடக்கத்தில் இலையை பொரியல் செஞ்சு நெய்யோட கலந்து தொடர்ந்து 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா வாலிப மிடுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாது வீரியமும் அதிகரிக்கும். முருங்கையோட ஈர்க்கு குடிநீர், கை கால் அசதி, உடம்பு வலி தீர்க்கும். பூவை பருப்போட சமைச்சு அதை நம்ம சாப்பிட்டோம்னா கண் எரிச்சல், வாயில் நீர் ஊறல் அதிகரிக்கும், வாய் கசப்பு மாற ஆரம்பிக்கும். பூவை பாலில் காய்ச்சி இரவில் சாப்பிட ஆண்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். 20 மில்லி லிட்டர் பூச்சாற்றை 100 மில்லி லிட்டர் பாலில் காலை மாலை பருகி வர செரிமானமின்மை, சிறுநீர் கோளாறு, இறைப்பிருமல் ஆகியவை தீர ஆரம்பிக்கும். அதே போல சிறுநீரக கல்லும் குறைய ஆரம்பிக்கும். காய அளவுடன் சாப்பிட மார்பு சளி தீர ஆரம்பிக்கும். பட்டையை நீரில் கழுவிட்டு அதை அவித்து அதோட சாறை எடுத்து அதை ரசமாக்கி உணவோட சாப்பிட்டு வர குளிர்காய்ச்சல், பாரிச வாயு, காக்காய் வலித்து சூத சன்னி ஆகியவை தீர ஆரம்பிக்கும். பட்டைய கடுகு சேர்த்து நல்லா அரைச்சி அதை கீழ்வாதத்துக்கு பற்று போடலாம். அந்த நேரத்தில் எரிச்சல் அதிகமாக இருந்தால் குளிர்ந்த நீரில் கழுவிடலாம். பிசுனை நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு அதை அரை கரண்டி பாலில் கலந்து காலை மாலை அப்படின்னு நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருந்தா தாதுவோட பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புலேருந்து அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும். உடலோட சூடு தனிய ஆரம்பிக்கும். உடலில் உள்ள கெட்ட நீர் அனைத்தும் வெளியேற ஆரம்பிக்கும். உடம்புல உள்ள தேவையற்ற நீர் குறையிறனால உடம்பில் உள்ள கொழுப்புகளும் குறைய ஆரம்பிக்கும். உடம்பும் சீக்கிரமாக ஒல்லியும் ஆக ஆரம்பிக்கும். பட்டையை இடித்து சாறு பிழிஞ்சி அதில் ஒரு துளி காதில் விட்டுட்டு வர காது வலி தீர ஆரம்பிக்கும். இளம் முருங்கை மர வேரை நல்லா அரைச்சி 20 கிராம் நாள்தோறும் 2 வேளை சாப்பிட்டு வரும்போது காய்ச்சல், வலிப்பு, நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி, கணுச்சுளை, ஊதுக்காமாலை, பசியின்மை, மண்ணீரல், கல்லீரல், வீக்கம் இது எல்லாமே நமக்கு தீர ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன அனைத்துமே நமக்கு வந்து முருங்கை மரத்தினால நமக்கு குணமாகக்கூடியதாக இருக்கும். முருங்கை மரம் பொதுவாக எல்லார் வீட்டிலையுமே காணப்படக்கூடிய ஒரு செடியாக முதல்ல இருந்துச்சு. இப்போ குறைஞ்சது ஒரு 10 வீடு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு வீட்டிலேயாவது இந்த மரம் காணப்படும். அதனால் இப்போ நான் சொன்ன பொருள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது. எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.